வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி. நம்மளோட சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கடன். ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்குகிற நிறைய ஆப்லாம் வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஆப்கள்லாம் வந்து ஆன்லைனில் வந்து கடன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா, தவிர்க்க முடியாத காரணத்தினால் நம்மளும் ஒன்று வந்து தேவைக்கு வந்து திடீர்னு ஒரு தேவைக்காக திடீர்னு போட்டோம் அப்படின்னா போட்டோம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுது அப்படின்னு நினச்சி நம்மளும் வந்து வாங்கிடுறோம். அந்த ஆன்லைன் கடன் செயலி ஆப் மூலமாக ஏற்படும் பாதிப்புகளினால் பல பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஓகேங்களா, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அந்த ட்ரிக்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆன்லைன் கடன் ஆப்னால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்மளோட சேனலில் இதுதான் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அத்தனை வீடியோக்களையும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் உங்களால் டெய்லியும் பார்க்க முடியும். ஓகேங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடன் வாங்காத மனுஷனே இல்லை, பெருமாளே கடன் வாங்கிட்டாரு, அப்புறம் நம்மளாம் எங்கத்தி மூளை. ஓகேங்களா, கடன் வந்து எல்லாராலையும் வந்து கடனை தவிர்த்துட்டு வாழ முடியாதுங்கிறது வந்து எழுதப்படாத ஒரு வாக்கியம் அப்படின்னே சொல்லலாம். கடன் வாங்காத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களாம் பாராட்டுக்குரியவர்கள். ஓகேங்களா, அவங்களெலாம் வந்து நம்ம பாராட்டலாம். பட் கடன் வாங்குறவங்க எல்லாம் வந்து கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. ஓகேங்களா, கடன் வாங்கி கோடான கோடி பெரியாளானவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா 1500 கோடி வந்து கொள்ள அடிச்சுட்டு ஜாலியாக கடன் வாங்கிட்டு போய் ஜாலியாக உட்காந்துருக்காரு. அவர் கேட்கலாம், இங்கே யாருமே இல்லை. நம்ம ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 10,000 ஒரு 20,000 ஒரு 30,000 எங்கேயாவது ஒரு ஆன்லைனில் வந்து நிறைய ஆப் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம கடனாக வாங்கிட்டு நம்ம அந்த டேட் ஆனால் கட்ட முடியாமல் அவன் கால் மேலே கால் போட்டு நம்மளை பட்டாத பாடு படுத்துவான் பார்த்திங்களா, அந்த ப்ரெஷர் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரெஷர் வந்து நம்மளால் தாங்கவே முடியாது. ஆனால் 1500 கோடி 2000 கோடி 3000 கோடி 10,000 கோடி நீங்கள் கடன் வாங்கிட்டு ஜாலியாக வந்து ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருந்தாலும் உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. அதுதான் வந்து நம்ம நாட்டில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இது வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான், ஆனாலும் வந்து நம்மளால் அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, பார்ப்போம் அது அதுக்கு என்ன எதிர்காலம் வந்து அதுக்கு பதில் சொல்லும். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். ஓகேங்களா, கடன் வாங்காத மனுஷங்களே இல்லை, கண்டிப்பாக கடன் எல்லாரும் வாங்கிட்டு இருக்கோம். தேவைக்காக திடீர்னு ஆன்லைனில் போட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து பான் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே கொடுத்த உடனே, நம்மளுடைய செல்ஃபி வந்து கொடுத்த உடனே, ஒரு வீடியோ கால் எடுக்கிறாங்க, வீடியோ கால் எடுத்த உடனே நம்ம ஒரு மினிமம் வந்து ஒரு 50,000-60,000 4 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் கூட கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக அவங்க கொடுக்குற டேட்டில் இஎம்ஐ கரெக்டாக கட்டினீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டாப் அப்புங்கிற பேரில் உங்களுக்கு ரெகுலராக வந்து உங்களோட அவசர தேவைக்காக ஒரு நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக் தான் இது. ஓகேங்களா, இதில் ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் தவறிட்டீங்க, கட்ட முடியாமல் தவறும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் இங்கே வந்து நிறையா இருக்குது. ஆனால் இதனால் நிறைய நன்மைகளும் இருக்குது, அந்த விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்கணும். நீங்கள் கரெக்டாக வாங்குறீங்க, கரெக்டாக அந்த டியூ டேட் ஆனால் டியூவில் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்பில் இருந்து உங்களுக்கு மேற்படி வந்து உங்களுக்கு நிறையா வந்து அவங்களே வந்து உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து மறுபடியும் ரீடாப் அப்பில் வரைக்கும் அடுத்த லோன் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரைக்கும் எல்லாமே பண்ணித்தராங்க. ஓகேங்களா, அது வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வாங்கியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதில் கட்ட முடியாத பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க எமர்ஜென்சிக்காக ஒரு லோன் போடுறதும், ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத காரணத்துக்காக லோனை போட்டு அந்த டைமில் அவங்களால அதை ரீபேமெண்ட் பண்ண முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறதும், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு 1 வீக் வந்து அப்படியே விட்டுருவாங்க, 1 வீக் கழித்து கண்டினியூவாக கால் பண்ணுவாங்க. கால் பண்ணதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், மெயில் பண்ணுவாங்க, மெயிலுக்கும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒன்று சுவிச் ஆஃப் பண்ணி வைப்பீங்க, இல்லை அப்படின்னா அந்த காலை அட்டன் பண்ண மாட்டீங்க. அந்த காலை அட்டன் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய வீடியோ, நீங்கள் ஆல்ரெடி எடுத்த வீடியோ இருக்குது, ஆல்ரெடி நீங்கள் வந்து செல்ஃபி எடுத்த ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோவை மாஃபிங் பண்ணி உங்களுடைய காண்டாக்டில் இருக்க மொத்த பர்சனுக்கும் அதை அனுப்புவாங்க. ஓகேங்களா, அதை அனுப்பும் போது உங்களுக்கு நிறைய கௌரவ பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு.
என்னோட நண்பர் ஆடிட்டர் ஒருத்தர் மீட் பண்ணும்போது அவர் ஒரு அவர்கிட்ட வந்த ஒரு கேஸை பற்றி அவர் என்கிட்ட சொன்னார். இந்த மாதிரி அவங்களுக்கு நடந்தது, அவங்க வந்து என்கிட்ட வந்தாங்க. அப்போ வந்து நான் அவங்களுக்கு கொடுத்த சஜஷன் என்ன அப்படின்னா, நீ உங்களுக்கு தேவையான நம்பரை வந்து வச்சுக்கிட்டு மீதி நம்பர் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிவிடுங்க. வேறு எந்த பிளாக் பண்ணிட்டு ஒரு 2 டேஸ் கழித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க, இந்த மாதிரி ஆன்லைனில் கடன் வாங்கினவங்க, ஆன்லைனில் கடன் வாங்கியிருக்கிறவங்க இல்லைன்னா பொதுவான ஃபோட்டோஸை வந்து யூஸ் பண்ணி மாஃபிங் செஞ்சு பிளாக்மெயில் பண்ணுற குரூப் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. அந்த குரூப் வந்து எல்லோரோட ஃபோட்டோவையும் மாஃபிங் பண்ணி பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கு. எல்லோரும் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் இங்கிலீஷ்லேயும் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் ஸ்டேட்டஸ் வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஸ்டேட்டஸ்லாம் வச்சுட்டாங்க. ஸ்டேட்டஸ்லாம் வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க மாஃபிங் பண்ணி அனுப்புனாங்களாம். அனுப்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அது போச்சோம். அப்போ வந்து இந்த ஸ்டேட்டஸில் ஆல்ரெடி அவங்க அனுப்பிட்டாங்க, இந்த மாதிரி மாஃபிங் குரூப் தான், இதை மாஃபிங் பண்ணி அனுப்புகிறாங்க, இது ரியல் இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. இதுதான் வந்து இதுதான் ஒரு சின்ன ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்த அந்த மாஃபிங் குரூப் இருந்து வந்த அந்த காண்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க வந்து ஃபர்தராக இதை வந்து சார் இந்த மாதிரி என்ன பிளாக்மெயில் பண்ணுறாங்க, இந்த மாதிரி என்ன மாஃபிங் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸுக்கு கொடுத்து மூவ் பண்ணி பண்ணாங்களாம். அப்புறம் அவரே சொன்னாராம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, இனிமே உங்களால் முடிஞ்சால் அதை ரீபேமெண்ட் பண்ண முடிஞ்சால் வாங்குங்க, இல்லைன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க, வாங்கிட்டு இந்த மாதிரி கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்து அவர் அனுப்பிட்டாராம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் தப்பிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கலாம், இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தில் நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா மட்டும் அந்த விஷயத்துக்குள்ளே போகணும். அப்படி பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம செய்யவே கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல் இல்லை, இதுவே உங்களை வந்து பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். பல பேர் முன்னாடி அவமானப்பட வேண்டிய இது மாதிரி ஆகிடும். ஓகேங்களா, உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலும் உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலும் நீங்கள் மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்க நேரிடும். ஓகேங்களா, இந்த அவமானத்திலேருந்து நீங்கள் அவமானத்திலேருந்து தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றே ஒரு விஷயந்தான், சிம்பிளாக நீங்கள் சம்பாதிக்கிற காசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க, அந்த பணத்தை எடுத்து ஜாலியாக செலவு செய்யுங்க, ஆன்லைன்லேருந்து கடன் வாங்குறத இந்த ஆப் மூலமா கடன் வாங்குறத குறைச்சிக்குங்க. இல்லை நான் கடன் வாங்குவேன் அப்படின்னா கண்டிப்பாக வாங்குங்க, வாங்க வேணான்னு சொல்ல மாட்டேன். ஓகேங்களா, அப்படி வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட பொருளாதாரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வாங்குங்க, அதை ரீபேமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வாங்குங்க. அதை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணால் கரெக்டாக அந்த டேட்டானா ரீபேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா இந்த விஷயத்துலேருந்து ஈஸியாக நீங்கள் தப்பிச்சிடலாம். ஆன்லைனில் நிறைய நல்ல விஷயம் இருக்கோ அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு கெட்ட விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா, ஈஸியாக வந்து உங்களை லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. நிறைய ராங் கால் வரும், எந்தெந்த நம்பர்லேருந்து வேணால் உங்களுக்கு கால் வரலாம், நீங்கள் இந்த நம்பர் வேறு நம்பரு, இன்னொரு நம்பர் வந்தால் புது நம்பர் வந்தால் எடுத்துடலாம், இந்த நம்பர் அவங்க நம்பர் அப்படின்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒன்ஸ் தப்பு பண்ணிட்டீங்க கட்டலை அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஃப்ராடுங்கிற கணக்கு தான். ஓகேங்களா, ஃப்ராட் லிஸ்ட்டில் உங்களை சேர்த்துருவாங்க, தொடர்ந்து உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க, மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துவாங்க. இந்த மாதிரி கடன் வாங்கி கட்ட முடியாமல் சூசைட் பண்ண கேசஸ்லாம் நிறையா இருக்குது, உஷாராக இருங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.